அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ 8th தமிழ் முடித்தாச்சு. இப்போ 7th தமிழ் பார்க்க போகிறோம். இதை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா 20 days ஸ்டடி பிளான் 7th தமிழ் போய்கிட்டு இருக்கு, அப்படியே ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. சரி, 7th தமிழ் பார்க்கலாம். திருவிக்காவின் பொது உடைமை வேற்றல் அப்படிங்கிற 430 பாக்கள் இருக்குது. அடுத்து, எளிதில் பேசவும் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்த மொழி வந்து தமிழ் மொழி அப்படின்னு வள்ளலார். அடுத்து, தமிழ் வந்து மெல்லோசை மொழி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அம்மை அப்பன் அப்படிங்கிறது நாஞ்சில் நாட்டு மொழி. அடுத்து, கலிப்பா முதலான செய்யுள் மொழிகள் வேறு எந்த மொழியிலும் இல்லை. கடம்பமரம்னா, அடுத்து இந்த ஊர் பேர்லாம் வரும்ல, அது வந்து கடம்பமரம் உள்ள ஊர் வந்து கடம்பூர், கடம்பத்தூர். தென்னை மரம் உள்ள ஊர் தெங்கூர், மருதநிலம். அதுக்கப்புறம் இந்த புளிய மரம் உள்ளது புளியங்குடி. அதுக்கப்புறம், நாயக்க மன்னர்கள் வந்து தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்திருந்தார். சேரமான் பெருஞ்சேர் இளம்பு இரும்புரை வந்து மோசிகிறனாருக்கு கவிரி வீசி விட்டவர். அதுக்கப்புறம், முதுமொழி காஞ்சி வந்து அறவுரை கவி இனமும் வளைக்கப்பட்டது. அடுத்து, புறம் என்பது மரம் செய்தலும் மரம் செய்தலும். இது 2-3 தடவை கொஸ்டின் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம், அறம் பெருகும் தமிழ் படித்தால் அப்படின்னு சொன்னவர் வந்து பெருஞ்சித்திரனார். கோவூர் கிழார் வந்து வேளாரால் மரபை சேர்ந்தவர், நலங்கிள்ளியின் அமைச்சர். அதுக்கப்புறம், பனம்பூ வந்து சேரன் உடையது, வேப்பம்பூ வந்து பாண்டியன், ஆத்திமாலை வந்து சோழனுக்குரியது. துண்ணலர்னா பகைவர், காலமேகரன் வந்து வைணவ சமயத்திலேருந்து சமய சேர்ந்தத்துக்கு போனவர். திருவரங்க மடைப்பள்ளியில் பணியாற்றினார். தனிப்பாடல் திரட்டு வந்து ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமியினால் சந்திரசேகர் கவிராதய பண்டிதரிடம் வேண்டி எழுதப்பட்டது. எழுதுனது வந்து தொகுத்தது வந்து சந்திரசேகர் கவிராச பண்டிதர், கேட்டுக்கொண்டது வந்து ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி. அதுக்கப்புறம், ராமானுஜர் வந்து 20th நூற்றாண்டின் மிகப்பெரிய ராமானுஜர் வந்து மிகப்பெரிய 20th நூற்றாண்டின் மிகப்பெரிய கணித மேதை அப்படின்னு சொன்னவர் சூலியன்ஸ் கக்ஸுலி. இந்த பாடம் ஃபுல்லாக லைன் பை லைனாக படிச்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின் கண்டிப்பாக ஒன்று வரும். 1962 டிசம்பர் 22ஆம் தேதி 25 லட்சம் தபால் தலை அவர் பிறந்த தினத்துக்காக வெளியிடப்பட்டது. அடுத்து, சிறு எடுத்தோல் நல்லாதான் அப்படின்ட்டு பாயிரம் கூறுது. திருவாரூர் நான்மணி மாலை அப்படிங்கிறது வந்து குமரகுருபுரம் எழுதினார். 2வது கல்வி மாநாடு வந்து 1917ஆம் ஆண்டு புரோச் நகரில் நடைபெற்றது. இதில் வந்து காந்தியடி உரை வந்து போட்டிருப்பாங்க, அது 1-2 லைன் நல்லா வரும். அந்த மதன்மோகன் மாளவியாவோட பேச்சு வந்து வெள்ளித்தட்டு தமிழ் அவரோட ஆங்கில பேச்சு வெள்ளி போல மின்னாட்டு தாய்மொழி தமிழ் மூலம் மின்கிறது அப்படின்னு ஒரு லைன் வரும். அது வந்து மதன்மோகன் மாளவியா, அது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம், நான்மணி மாலை அப்படிங்கிறது முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் ஆகியவை சேர்ந்தவை. அதுபோல் வெண்பா, கட்டள கலைத்துறை, ஆசிரியப்பா, ஆசிரியர் விருத்தம் ஆகியவை சேர்ந்தது நான்மணி மாலை நான்மணி மலைங்கிற நூல் வந்தது. அதுக்கப்புறம், கற்பிப்போர் கண் கொடுப்போரே அப்படின்ட்டு பாடினவர் வந்து வாரணிதாசன். இவரோட இயற்பெயர் வந்து எத்திராசலு அல்லது என்று அரங்கசாமி, எத்திராசலு என்ற அரங்கசாமி. பூம்புணல் ஆறு என்று அழைக்கப்படுகிறது வைகை. அதுக்கப்புறம், மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை அப்படிங்கிற வரிகள் வந்து பரிபாடல்கள் வந்த வரிகள். தமிழ்நிலை பெற்ற தாங்கர மரபின் மகிழ்நிலை மருகின் மதுரை அப்படின்ட்டு இளங்கோ வடிகள் பாடினார். இறைவன் மதுரையை காக்க 4 மேகங்களை அனுப்பினார் அப்படின்ட்டு பரஞ்சோதி முனிவர் கூறுவார். இது நான்மன கூடல் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பரஞ்சோதி முனிவர். அடுத்து, பாம்பு மதுரையை எல்லையாக வரையறுத்தது வந்து திருவிளையாடற் புராணத்தில் வந்தது. அடுத்து, திருஞான சம்பந்தர் கோன்பாண்டியன் காலத்தில் மதுரையில் மங்கையர்கரசி மற்றும் குலச்சிறையார் உதவியுடன் சைவ சமயத்தை காத்தார். இது முக்கியமான குஸ்டின், அது யாரும் தெரிஞ்சுக்காது, அதை பார்த்துக்கோங்க. திருஞான சம்பந்தர் வந்து கோன்பாண்டியன் காலத்தில் மதுரையில் மங்கையர்கரசி மற்றும் குலச்சிறையார் உதவியுடன் சைவத்தை காத்தார். வேற ஒன்றும் இல்லை, திருஞான சம்பந்தர் வந்து சைவத்தை காத்தார், அதுதான். யார்? கோன்பாண்டியன் காலத்தில். அதுக்கப்புறம், கையில் சிலம்புடன் உட்கார்ந்திருக்கும் உருவச்சிலை உள்ள கோவில் வந்து செல்லாத்தம்மன் கோவில். மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுரம் வந்து பழமை வாய்ந்தது. உயரமானது வந்து தெற்கு கோபுரம், 160.9 அடி. மீனாட்சி அம்மன் கோவில்
அதுக்கப்புறம் 1511 சுதை உருவங்கள் இதில் இருக்குது. மரம் வந்து மரம் பயன்படுத்தாமல் கட்டிய நாயக்கர் கட்டியது வந்து நாயக்கர் மகால் தூணு. இது வந்து 82 அடி தூண் வந்து 82 அடி உயரமும் 19 அடி சுற்றளவும் கொண்டு உள்ளது. அடுத்து கண்ணதாசன் வந்து இயற்பெயர் இது இவரோட புனைப்பெயர்கள் வந்து காரைமுத்துப்புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா. ஒரு 5000க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் மருதகாசி, திரைக்கவி திலகம் அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு. திருச்சியின் மேலக்குடியில் பிறந்தவர். அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கலம்பகம் எழுதினவர் ஈசான தேசிகர் என்ற சுவாமிநாத தேசிகர். இவர் 5000 பெருமாளிடம் கல்வி கற்றார். திருவாடுதுறை ஞான தேசிகரர் அம்பலவானவரிடம் அம்பலவான தேசியமூர்த்தியிடம் பணிபுரிந்தார், தொண்டராக பணிபுரிந்தவர். அடுத்து நா பிச்சமூர்த்தியின் இயற்பெயரும் வந்து நா வேங்கட மகாலிங்கம். இதில் வந்து இந்த கனகம்னா பொன், புறவினா குதிரை, மேலினா கலப்பை ஏர், ஆளினா மோதிரம், காராளர்னா மேகத்தை ஆளுகின்றவர். ஒரு பழம் இடை கொண்ட மண்ணை கால் பழம் இடையளவுக்கு ஒருமுறை உறுதல் வேண்டும். அடுத்து பஞ்சகவ்யம்னா கோமயம், சாணம், பால், தயிர், நெய் ஆகிய சேர்ந்த பஞ்சகவ்யம். தாளை உயரம் அப்படிங்கிறது சணப்பை, அவுரி, குளிஞ்சி, தக்கை பூண்டு ஆகியவை சேர்ந்தது தாளை உயரம். முக்கூடலுங்கிறது தன்புருணை, சிற்றாறு, கோதண்டராமாறு ஆகியவற்றிற்கு வடக்கே உள்ள இதுதான் முக்கூடல். இது ஆசர் வடகரை நாடு என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு தெற்கே சீவலகங்கை தென்கரை நாடு அமைந்துள்ளது. அடுத்து ஆமூர் மல்லன் நற்கிள்ளியின் வீர விளையாட்டு வந்து புறநானூரில் கூறப்பட்டுள்ளது. சிலம்பாட்டம் குச்சி விளையாட்டு, கம்பு விளையாட்டு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சிலம்பாட்டம் வந்து குச்சி விளையாட்டு, கம்பு விளையாட்டு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. திருத்தக்க தேவர் வந்து நரிவிருத்தம் அப்படிங்கிற 100 நூலையும் எழுதியிருக்காரு. சிவசிந்தமணி எழுதிப்பார் 100 நூல் வந்து நரிவிருத்தம். வரைங்கிறது மாலை மலை, மதுகரம் வந்து தேன் உண்டும் வண்டு. அடுத்து நோக்கினார் கண்ணிடத்தை தம் நொழில் நிறுத்துவர் அப்படின்ட்டு சொன்னவர் வந்து நச்சினார்க்கிணியர். ஓவியத்தை வந்து அப்படி சொல்லியிருப்பார் நச்சினார்க்கிணியர் உரையில். இறைநடம் புரிவதற்கு வந்து சித்திர சபை முக்கியமான இடமாக விழுந்தது அந்த காலத்தில். ஓவத்தனைய இடனுடை வனப்பு அப்படின்ட்டு புறநானூர் கூறுது. அதுக்கப்புறம் திரைச்சீலை வந்து ஓவிய எழினியின் மூலம் அறியலாம். அடுத்து 6 முதல் 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்தவர்கள் வந்து வரைந்தது பற்றி கூறும் நூல் வந்து நெடுநல்வாடை. தட்சிண சித்திரம் நூல் வந்து முதலாம் மகேந்திரவர்மனின் வர்மனால் எழுதப்பட்டது. இவர் வந்து சித்திரக்கார புலினம் அழைக்கப்படுகிறார். அடுத்து சேரகர கால ஓவியங்கள் வந்து திருநந்திக்கரையில் அமைந்துள்ளது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம்ஸ் பார்த்துக்கோங்க. 7th தமிழ் முடிச்சிச்சு, அதுக்கப்புறம் 6th தமிழ் பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, இது கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே போங்க. ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் இதை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே முக்கியமான க்வெஸ்சன்ஸ்லாம் ஞாபகம் வந்துருக்கும். அடுத்த இதில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.